கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு மட்டும் வந்து ஒரு கேக் வெட்டுறாரு. பொதுவாக சொல்லணும் சார், இதுக்கு எல்லாம் பொதுவாக சொல்லணும், அவரு கிறிஸ்டின் சென்டர்னு அர்த்தம். மதத்தை பிரிக்கூட எல்லா மதமும் ஒரே மதம். அரசியல் இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் ஒரு மந்திரியா இருக்கும்போது அவங்க வந்து எல்லாம் பொதுப்படியா எல்லாரும் தான் பார்க்கணும். ஏன்னா கடவுள் இல்லைன்னா கடவுள் மொத்தமா கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடணும். ஒரு கண்ணில் வேற இல்லைன்னா ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிற மாதிரி இருக்குது. அவர் தனிப்பட்ட ஓட்டுகளுக்காகவும் சில குறிப்பிட்ட மதத்தை நம்ம வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணா நம்ம அதுல மட்டும்தான் நமக்கு வாக்கு வங்கி இருந்தா போதும் நினைக்கிறார் போல தெரியுது. மதத்தையும் அரசியலும் கலக்கவே வேணாங்க. செல்பிஷ் மைனாரிட்டி ஓட்டை வாங்கணும், அதுக்குதான் அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்றாங்க போல இருக்கு. தயவு செய்து மதத்தை வச்சு அரசியல் பண்ணாதீங்க, அரசியல் பண்ணி அல்வா கொடுத்துடாதீங்கன்னு தான் சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. பொதுவா சொல்லணும் சார், இதுக்கு எல்லாம் பொதுவா சொல்லணும். கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு மட்டும் வந்து கேக் வெட்டுறாரு, முஸ்லீம் பண்டிகை ரம்ஜான் இருந்தா தொப்பி போட்டு போய் கஞ்சி குடிச்சிடறாரு. இவங்களுக்கு சொல்லல அப்படிங்கும் போது மக்கள் வந்து ஒரு இது நினைக்க தான் செய்வாங்க, என்னடா அவங்களுக்கு எல்லாம் செய்யறாரு நமக்கு மட்டும் அந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கறது அந்த நம்பிக்கை சார்ந்தவங்க நினைப்பாங்க. அவரு கிறிஸ்டின் சென்டர்னு அர்த்தம், அவங்க பையன் கிறிஸ்டின்ல சேர்ந்ததுல அவர் கிறிஸ்டின் முஸ்லீம் தான் இது பண்ணுவார், சப்போர்ட் பண்ணுவாரு. மதத்தை பிரிக்கூட எல்லா மதமும் ஒரே மதம், எல்லா மதமும் ஒரே மதம் பிரிச்சா அது வேலைக்காகாது. ஒரு தமிழக முதல்வராக வந்து அவருக்கு எல்லா விழாக்களும் கொண்டாடுறதுக்கு உரிமை இருக்குது. அதே போல் வந்து அது இந்துக்களாக இருந்தாலும் பொங்கல் விழாவோ தீபாவளியோ எதுவும் இருந்தாலும் அவர் அதே போல் மக்கள் கூட சேர்ந்து கொண்டாடினா இன்னும் மக்கள் வந்து முதல்வர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கும் அவர் ஒரு நாட்டின் முதல்வருக்கான தகுதியான முதல்வர்னு நினைப்பாங்க மக்கள். மக்களாக சேர்ந்து ஒரு கொண்டாடக்கூடியது, எல்லாத்துக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதில் இன்வால்வ் பண்ணணும், அது ஒரு முதல்வருடைய பொறுப்பு. எல்லாம் ஒரே சமமாக பார்க்கணும், எல்லா கேஸை பற்றி பார்க்கக்கூடாது. அரசியலில் இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் ஒரு மந்திரியாக இருக்கும்போது அவங்க வந்து எல்லாம் பொதுப்படியாக எல்லாரும் தான் பார்க்கணும், ஜாதி பிரித்து ஜாதிவாதமாக பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு அவங்க கட்சி கொள்கை வேறு மாதிரி இருந்தாலும் அந்த கொள்கை வந்து எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கணும். ஏன்னா கடவுள் இல்லைன்னா கடவுள் மொத்தமாக கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடணும், இந்த கடவுள் அந்த கடவுள்னு இல்லை, சிறுபான்மையினுக்காக நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறது ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கலாம்ல. நீயும் நானும் எல்லாம் ஒன்று தாங்க, எல்லாம் ஒரு ரத்தம் தான். அதே மாதிரி பிரித்து நீ என்ன பண்ண போகிற, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கல்லில் வேற என்ன ஒரு கல்லில் சுண்ணாமல் வைக்கிற மாதிரி இருக்குது, பிரித்து பார்க்கக்கூடாது. எல்லாம் சமமாக எல்லாரும் ஒரே மாதிரி மதிக்கணும், அவ்வளோதான். மதத்தையும் அரசியலையும் கலக்கவே வேணாங்க, மதம் வேறு அரசியல் வேறு. அரசியல் எதுக்குன்னா எல்லா ஜனங்களுக்கும் உதவி செய்கிறதுக்கு. மதங்கிறது தனிப்பட்ட நபர்களோட விஷயம், நம்பிக்கை நம்பிக்கை இருக்கும் இல்லாமல் போகும், எதுவாக இருந்தாலும் அது அவங்க கூட வச்சுக்கிட்டோம். அதுக்கும் அரசியலுக்கும் அதை வந்து அரசியலில் கலக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஒரு கிறிஸ்துவ மத கேட்க விடுற தப்பு இல்லை, ஆனால் எல்லா மதத்துக்கும் அவர் அங்கீகாரம் கொடுக்கணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், அது ஒரு தமிழகத்தின் மூத்த குடிமகனோட கடமை. அவர் தனிப்பட்ட ஓட்டுகளுக்காகவும் சில குறிப்பிட்ட மதத்தை நம்ம வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணால் நம்ம அதில் மட்டும்தான் நமக்கு வாக்கு வங்கி இருந்தால் போதும் நினைக்கிறார் போல தெரியுது. அதனால் அவருடைய அது தனிப்பட்ட விருப்பமாக இருக்கும், ஆனால் அது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. ஒரு கொள்கை வச்சுருக்காரு, சனாதானம், இந்து மத சக்தி, இந்துக்கள் எதிர்ப்பு கொள்கைன்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் தமிழக மூத்த குடிமகனாக இருந்துட்டு அந்தமாரி ஒரு பார்வையில் பார்க்கக்கூடாது. அப்படி அவர் தனிப்பட்ட கொள்கையாக இருந்தாலும் மக்களால் தேர்ந்து அனைத்து தரப்பு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் முதல்வர், அதை அவர் உணரணும் முதல்ல. ஏன்னா எல்லாரும் ஒரே மதம் தான், ஒரு மதம் ஒரு மதம் என்ன நினைக்கிறாரு, எந்த மதத்தை வந்து பிரியக்கூடாது. ஒரே மதம் ஒரே மதம் நினைச்சாதான் நம்ம வந்து ஆட்சிக்கு தகுதியான ஆளு சொல்ல முடியும். பிரித்தாங்கன்னா அது தனிப்பட்ட முறையில் செல்ஃபிஷ், தனக்காக வந்து எதையும் வந்து மைண்டில் வந்து திங்க் பண்ண மாட்டாரு, மக்களுக்காக திங்க் பண்ணால் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, அது தப்பாக தவறான வார்த்தை. பெரியார் பேரனா பெரியார் பேரன் கிடையாது, என்ன கலைஞர் தான் பேரனை கண்டிய என்ன பெரியார் பேரன் கிடையாது, ஏன்னா அந்த வழியில் வந்தார் அவங்க தாத்தா, அதுதான் வேறு வணிகம். மைனாரிட்டி ஓட்டை வாங்கணும், அதுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க போல இருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் இங்கே தமிழ்நாட்டு மக்களை ஏவனா அதெல்லாம் பிரித்து பார்க்கல, எந்த ஒரு பிரிவும் கிடையாது. ஒருவேளை அவங்களுக்கு அவங்க ஓட்டு வந்து டார்கெட் பண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காக வேணால் இந்த மாதிரி சொல்லலாம், அதுக்காக சொல்கிறாரோ என்னமோ தெரியல. அவங்க குடும்பமே வந்துட்டு அந்த காலகட்டத்தில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுக்கு மட்டும் இவங்களை இது பண்ணிக்கிறாங்க, ஓட்டுக்காக மட்டும்தான் அவங்க இது பண்ணுறது. அது அவங்க மாற்றணும், அவங்க இன்னும் வந்து இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி சோஷியல் மீடியா காலகட்டத்தில் வந்துட்டு எல்லாமே வந்து மக்கள் வந்து டே டு டே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு. அது அவங்க கொஞ்சம் அதை உணர்ந்து எல்லா தரப்பும் நம்புகிற மாதிரியும் எல்லா தரப்பும் நன்மை செய்கிற மாதிரியும் எல்லா மனசையும் கஷ்டப்படாத மாதிரி விழாக்கள் பங்கெடுத்துக்கணும், நடந்துக்கணும். இங்கே பெரியாருடைய கொள்கைங்கிற ஒன்று இருக்குது, இங்கே வந்து எல்லோருமே மதத்தை கடைபிடிக்கிறாங்க, தனிப்பட்ட நம்பிக்கை இருக்குது, ஓகேங்களா. மத நம்பிக்கை உள்ளவரும் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கிறான், அதனால் அந்த நம்பி அந்த வழி வந்தவங்க இருக்கிறாங்க இல்லையா. தயவு செய்து மதத்தை வச்சு அரசியல் பண்ணாதீங்க, அரசியல் பண்ணி எங்களெல்லாம் முட்டாளாகி பொதுப்படையில் ஏகப்பட்ட வேலை இருக்குது, எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது, அந்த பிரச்சனைகளை வந்து தூக்கி ஓரமாக போட்டு இதை மட்டும் காட்டி
அல்வா கொடுத்துடாதீங்கன்னு தான் சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சால் போதும், வேற எதுவும் சொல்லலை. திராவிட முன்னேற்ற கழகம்னா எனக்கு வந்து மோடி சாரை பிடிக்கும். ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிங் ஆஃப் ஸ்டேட். ஓட்டு போடுறதுங்கிறது அது அப்போ டிசைட் பண்ண வேண்டிய. யார் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசில் பதிக்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அதை தான் முதல்ல பார்ப்பாங்க.